பாஸ்கல் என்கிற ஒருவர் இருந்தார் சின்ன சிறுவனாக இருக்கிற போது அவருடைய தந்தை தன்னுடைய புத்தக அலமாரியை காட்டி இந்த புத்தக அலமாரியிலே இந்த கணித புத்தகங்களை மட்டும் நீ எடுத்து படித்து விடாதே என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உடனே மகனுக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது இந்த கணித புத்தகங்களில் அப்படி என்ன இருக்கிறது என்று அவர் போன பிறகு எடுத்து படிக்க ஆரம்பித்தான் படிக்க படிக்க அவனுக்கு வியப்பாக இருந்தது இன்னும் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைத்தான் தொடக்கத்தில் புரியவில்லை ஆனால் தடுமாறினான் டெமஸ்தனிசை போல தொடக்கத்திலே அவனுக்கு பிடிபடவில்லை ஆனால் மேலும் மேலும் பயில ஆரம்பித்தான் போட்டு போட்டு பார்த்தான் ஒரு கட்டத்திலே அவனுக்கு அனைத்தும் விளங்க ஆரம்பித்தது கணிதத்திலே மிகப்பெரிய மேதையாக வந்தான் தந்தையிடம் சென்று சென்று சொன்னான் கணித புத்தகங்களை பார்க்க வேண்டாம் என்று சொன்னீர்களே நான் பார்த்ததால் அல்லவா கடிதத்திலே மேதையாக ஆனேன் என்று தந்தை சொன்னார் அப்படி சொன்னால்தான் நீ செய்வாய் என்பதற்காக சொன்னேன் என்று இதுதான் உலக இயல்பு எது கடினம் என்று நாம் நினைக்கிறோமோ அது கடினம் அல்ல என்பதை உணர்ந்து உணர்ந்து கொள்ளுகிறவது தான் மெய்ஞானமாக இருக்க முடியும் எனவே உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை இந்த எட்டு மாதங்களை ஒன்பது மாதங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு நாளை கூட வீரடிக்காதீர்கள் ஒரு நாளைக்கு பனிரெண்டு பதிமூன்று மணி நேரம் நீங்கள் படிக்க வேண்டும் படிப்பை நேசித்து படிக்க வேண்டும் புத்தகங்களை கண் முன்னாலே வைத்திருப்பதெல்லாம் படிப்பு